அன்பிற்கும் வணக்கம். அவர் இறந்து விட்டார், அடக்கம் செய்யணும் சொல்லிக்கொண்டே சென்றார்கள். மெல்ல எட்டி பார்த்தேன், மூச்சு இல்லை. ஆனால் இப்போதுதான் இறந்திருந்தார் என்பதை மட்டும் என்னால் நம்ப முடியவில்லை. 20 வருடங்கள் முன்னாடி அவர் மனைவி இறந்த பிறகு சாப்பிட்டாயா என்று யாரும் கேட்காத நேரத்தில் அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. பொண்டாட்டி போனதுமே போய் தொலைய வேண்டியதானே என்று காதுபட மருமகள் பேசிய போது அவர் இறந்திருந்தார். அப்போதும் யாருமே கவனிக்கவில்லை. தாய்க்கு பின் தாரம், தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம் என்று வாழ்ந்தபோது அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. காசு இங்கே மரத்திலேயே காய்க்குது என்று மகன் அமில வார்த்தையை வீசிய போது அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. என்னங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் விட்டு தலை முழுகிட்டு வந்துடுங்க என்று காதிலே விழுந்த போதும் அவர் இறந்திருந்தார். யாருமே கவனிக்கவில்லை. உனக்கு என்னப்பா பொண்டாட்டி தொல்லை இல்லை என்று வாழ்த்துவது போல கிண்டல் அடிக்கப்பட்ட போது அவர் இறந்திருந்தார். அப்போதும் யாருமே கவனிக்கவில்லை. இப்போதுதான் இறந்தார் என்கிறார்கள். எப்படி நான் நம்புவது? நீங்கள் செல்லும் வழியில் இப்படி யாராவது இறந்து கொண்டிருப்பார்கள். ஒரு வினாடியாவது நின்று பேசிவிட்டு செல்லுங்கள். இல்லையில் உங்கள் அருகிலேயே இறந்து கொண்டிருப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது வாழ்வது மட்டுமல்ல, வாழ வைப்பதும் தான். நன்றி.